மகள் இப்பேட்டையில் ஜியும் தங்கநகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி நேதிக்கு டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா பத்தி பேசினவங்களை விட இந்த ஸ்குவாடுக்கு மென்டாரா நியமிக்கப்பட்டிருக்க கூடிய நம்ம எம் தோனி பத்தி தான் பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க டி டுவெண்டி உலக கோப்பைக்கான இந்திய அணிக்கு ஆலோசகரா முன்னாள் கேப்டன் எம்எஸ் தோனி நியமிக்கப்பட்டது பத்தி பிசிசிஐ செயலாளரான ஜெய்ஷா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் நான் துபாயில இருந்தப்போ இந்திய அணிக்கு நீங்க ஆலோசகரா வாங்களே அப்படின்னு நான் தோனி கிட்ட பேசினப்போ தோனியும் ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆனா டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கு மட்டும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கறதையும் அவர் தெளிவா சொல்லிருந்தாரு இந்த விவகாரம் தொடர்பாக பிசிசிஐ அமைப்பின் மற்ற அதிகாரிகளோட ஆலோசனையும் நடத்தின அதுல கேப்டன் கோலி துணை கேப்டன் ரோஹித் சர்மா அணி வீரர்கள் அன் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி இவங்க எல்லாருக்கிட்டயுமே கருத்து கேட்டப்போ தோனியோட பேரை சொன்ன உடனேயே எல்லாருமே ஒரே நேரத்துல ஓகே சொன்னாங்க இதனால்தான் சீக்கிரமா எங்களால முடிவெடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு நார்மலாவே என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டனா அது கண்டிப்பா எம் எஸ் தோனி தான் அப்படின்னு விராட் கோலி சொல்லுவாரு கே எல் ராகுல் சொல்லுவாரு எல்லாருக்குமே நம்ம எம் எஸ் தோனி மேல ஒரு அளவு கடந்த மரியாதை இருந்துட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல டீமுடைய உடைய அவர் வராரு அப்படின்னா அவருடைய ஆலோசனைகளை ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாருமே கேட்பாங்க இதனால டி டுவெண்டி வேர்ல்டு கப் நம்ம இந்தியன் டீம் பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துல அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் தேதி வரைக்கும் நடத்தப்படக்கூடிய உலக உலகக்கோப்பை போட்டிகள் போகுது இதுக்கான பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணிய அனைத்து இந்திய சீனியர் தேர்வுக்குழு நேற்றுக்கு அறிவிச்சிருந்தாங்க இதுல நாலு வருஷத்துக்கு அப்புறமா அஸ்வின் அணிக்குள்ள வந்திருக்காரு இந்திய அணிக்கு ஆலோசகரா நம்ம தோனி நியமிக்கப்பட்டிருக்காரு கடைசியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜூலை மாதம் மேற்கேந்தி தீவுகளுக்கு எதிராக நம்ம அர்ஜவின் விளையாடி இருந்தாரு இப்போ 4 ವರ್ಷ இடைவெளிக்கு அப்புறமா உலக கோப்பை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு போதிஸ் மற்றும் போதிஸ்வர் நமகள் இப்போது க்ரூம்பேட்டையில் ஜவலியும் தங்கனகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸ்ோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க